டிசிஎஸ்ல அஃபீஷியல் ஹைரிங் போயிட்டு இருக்கு, அதுவும் 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ எந்த எம்என்சி கம்பெனிஸுமே 2024 ஹையர் பண்ண மாட்டோம்னு சொன்ன இந்த டைம்ல டிசிஎஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2024 பாஸ் அவுட் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த என்கியூடி எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா April 10th வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ வரைக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வென்னஸ்டே April 10th வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து April 26th வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. வித்தின் ஒரு 16 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து டெஸ்ட் டேட்டுமே கொடுத்துருவாங்க. இந்த ரெஜிஸ்டர் ஹியரிங் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசிஎஸ் ஃப்ரெஷர் ஹையரிங் பற்றி இதில் வந்து டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசிஎஸ் என்கியூட்டியில் வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னா, டெஸ்ட் பேட்டர்ன் வந்துட்டு ப்ரைம் டிஜிட்டல் நிஞ்சா. ஸோ ப்ரைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஒரு எல்பிஎல் இருக்கிற மாதிரி இருக்கும், டிஜிட்டல்னா அதை விட ஒரு மீடியமாக இருக்கும், நிஞ்சானா ஒரு லோ எல்பிஏ மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இது மூணுமே வந்து ஃப்ரெஷருக்காக தான் அவங்க வந்து ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேண்டிடேட் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆகணும். தென் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரைம் கொடுக்கலாமா, டிஜிட்டல் கொடுக்கலாமா, இல்லை நிஞ்சா கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க தான் உங்களை வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஓப்பன் ஃபார் எந்த கிராஜுவேட்ஸ்க்கு அப்படின்னா 2024 கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து ஓப்பனாக இருக்குது. 2024 பாஸ் அவுட் மட்டும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 2024 பாஸ்ட் அவுட் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரி டிகிரிஸில் இருக்கவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அதாவது பிடெக், பிஇ, எம்டெக், எம்இ, எம்சிஏ, அதுக்கப்புறம் எம்எஸ்சி, எம்எஸ்சி இந்த மாதிரி வந்து இருக்க டிகிரிஸ் படிச்சிருக்க கிராஜுவேட்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தென் வந்து எந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸ் தென் காலேஜஸ் அது எல்லாமே அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. இதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த மாதிரி வந்து இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணனும், தென் அப்ளிகேஷன் எந்த மாதிரி சப்மிட் பண்ணனும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஜிஸ்டர் ஹியர்னு கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு TCS ஓட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதிலே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி TCSல நிறையா ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அதிலே வந்து அவங்களே வந்து அடுத்த நெக்ஸ்ட் எப்படி கொடுத்து போகணும் அப்படிங்கிறது அவங்களே வந்து உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் போய்க்கலாம். ஸோ சினாரியோ 7 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து TCS நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிவிட்டு IT கேட்டகரியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதில் சூஸ் பண்ணிவிட்டு எந்த டிரைவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட இது வரைக்கும் வந்து நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் TCSல இது வரைக்கும் ரெஜிஸ்டரே பண்ணனதில்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். தென் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸையும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரது, தென் ஆஃபர்ஸு, தென் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இது உங்களுக்கு வந்து இதில் எந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இது கொடுத்துருக்காங்க. இது நீங்களே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி அதாவது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிராஜுவேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். பட் அந்த கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும். மினிமமாக அவங்க ஒரு 60% வந்து எடுத்திருக்கணும். அதாவது வந்து இப்போ 10க்கு வந்து நீங்கள் ஒரு 60 GPAவாவது வச்சிருக்கணும். 100% அப்படின்னா அதுக்கு ஒரு 60% நீங்கள் மினிமமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனில். தென் வந்து உங்களோட லேட்டஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் அரியர் இல்லாமல் எல்லாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். தென் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தென் பேக்லாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு ஒரு வேளை பேக்லாக்ஸ் இருந்தாலுமே இந்த என்கியூடி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பெண்டிங் நீங்கள் வச்சுருக்காம ஆக்டிவாக எந்த பேக்லாக்கும் இல்லாமல் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் எக்ஸ்டெண்டட் எஜுகேஷன் அலவுட் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸில் படிக்கிறது இல்லைனா அதாவது ஒரு கேப் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லாமல் கண்டினியூவாக இப்போ 4 இயர்ஸ் வந்து நீங்கள் எம்டெக், எம்இஎம்டெக் படிக்கிறீங்கன்னா அது 4 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூவாக போயிருக்கணும். எந்த ஒரு டிகிரி கேப்புமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ இல்லாமல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்லாமல் ரெகுலர் டைம் காலேஜ் போய்
போய் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டன்ஸில் இருக்கக்கூடாது, பார்ட் டைமில் இருக்கக்கூடாது, ஃபுல் டைமாக தான் நீங்கள் போய் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அப் டு 2 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். தென் வந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18 to 28 இந்த இயர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கேட்டகரி, ஐ மீன் இந்த ஏஜ்க்குள்ளே இருக்க பர்சனாக வந்து நீங்கள் இருக்கணும். இப்போ வந்துட்டு ஹையரிங் எந்த மாதிரி வந்து ஹையரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹையரிங் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைம், டிஜிட்டல், நிஞ்சான்னு இருக்குது. ப்ரைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிடிசி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 9 lakh to 11 lakh எல்பிஏ வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ், ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜிஸ், அல்காரிதம்ஸ், நீங்கள் அந்த டெஸ்ட் கிளியர் பண்ணுறது வச்சே உங்களால் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸான வந்து டெக்னாலஜிஸ் அல்காரிதம்ஸ் தென் இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா, தென் வந்து டெக் ஆட்டோமேஷன் டூல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது, தென் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 9 lakh to யூஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakh எல்பிஏ, தென் பிஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 11 lakh எல்பிஏ வரைக்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியமாக அந்த டெஸ்ட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கொடுப்பாங்க. ஸோ டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை டிஜிட்டலுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 11 lakh எல்பிஏ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் பிஜியாக 11.3 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மலான ப்ராஜெக்ட்ஸ், தென் டெவலப்மெண்ட், இன்டெகிரேஷன், தென் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்க மாடர்ன் டெக்னாலஜிஸ், தென் வந்து டிசிஎஸோட நியூ ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் டூல்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறக்கு அதில் ப்ரூவ் தெரியும்னு அந்த இதில் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நார்மலாக மீடியமாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிஞ்சா கொடுப்பாங்க. ஸோ நிஞ்சாவில் வந்து யூஜிக்கு வந்து 3 lakh எல்பிஏ, தென் பிஜிக்கு வந்து 3.53 எல்பிஏ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதில் நார்மலாக வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து டெஸ்ட் ஃபீச்சர் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 செக்ஷன் இருக்காமா, ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதில் வந்துட்டு எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ் செக்ஷன் வந்து ரொம்பவே மேண்டட்டரியான செக்ஷன். 2 செக்ஷனுமே வந்துட்டு மேண்டட்டரி தான், பட் அட்வான்ஸ் செக்ஷன் வந்து ரொம்ப மேண்டட்டரி. ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக பண்ணலை, ஒரு வேலை இதில் நீங்கள் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணலைன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இல்லைன்னா ப்ரைம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. உங்களோட டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரைமா, டிஜிட்டலாக, நிஞ்சாவா அப்படிங்கிறது வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா டிசிஎஸ் ஐஆன் சென்டர் இந்த இடத்துல தான் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ வந்து சாரி ஃபர்ஸ்ட் செக்ஷனில் எந்த மாதிரி இருக்க போதுன்னா பார்ட் ஏ வந்து நான் சொன்ன மாதிரி 2 செக்ஷனுங்கும்போது ஃபவுண்டேஷன் செக்ஷன் ஒன்று, தென் அட்வான்ஸ்டு செக்ஷன் ஒன்று. ஃபவுண்டேஷனில் வந்துட்டு நியூமரிக்கல் எபிலிட்டி, வேர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாமே 25 minutes தான் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து 190 minutes வந்து நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் செக்ஷனில் இருக்க பார்ட் ஏல இருக்க அந்த நியூமரிக்கல் வேர்பல் ரீசனிங் முடிக்கணும். தென் அதே மாதிரி பார்ட் பி அட்வான்ஸ் செக்ஷனில் இருக்க அட்வான்ஸ்டான குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிஸோட இருக்கிற MCQs இல்லைனா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணும். தென் அட்வான்ஸ்டு கோடிங்லேயும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அது அட்வான்ஸ்டு கோடிங்க்கு உங்களுக்கு வந்து 90 minutes வரைக்கும் உங்களுக்கு இதிலே கிடைக்குது. பாக்கி இருக்க 100 minutes தான் உங்களுக்கு இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, தென் வேர்பல் ரீசனிங் இதெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. டோட்டலாக 190 minutes நீங்கள் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் prepinsta.com வெப்சைட்டில் கூட நீங்கள் அதை போய் பார்த்து வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெஸ்ட் பேட்டர்ன் இருக்கும், க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக் வெஸ் ஆஃப் விஷ்யூ நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னை வந்து டே டு டே அப்டேட்டாக இருக்கிறக்கு என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிசிஎஸ்ல வந்து பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புதுசாக ஒரு ஜாப் அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.